விசேஷமான நம்ம ப்ரோக்ராம் சார். என்னன்னா இன்னைக்கு வந்து டிகே பெட்டமால் சென்டினரி செலிப்ரேஷன்ஸ் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி சங்கீதம் ஒரு 50 வருஷம் வந்து டெய்லி விடாமல் பர்சியூ பண்ண சங்கீதம். அதே ஒரு 10 வருஷம் 4 வருஷம் பாட்டுறது, 1 வருஷம் விட்டுறது, 2 வருஷம் போடுறது, 3 வருஷம் விட்டுறது, இப்போ டைவர்ஷன்ஸ் இதெல்லாம் ஒன்றும் இல்லாமல் வந்து ஒரே நல்ல குருட்டை சொல்லிட்டு பர்சியூ பண்ணால் இதே மாதிரி சங்கீதம் கிடைக்கும். கிளாசிக்கல் மியூசிக்கில் வாசிக்கிறதுக்கும் அது ரொம்ப ஞானம். அது எப்படின்னு நீங்கள் திருப்பத்துலேயும் கேட்கலாம், நீங்கள் இது வில்லுப்பாட்டில் கேட்கலாம், ட்ராமாவில் கேட்கலாம், சினிமாவில் கேட்கலாம், எல்லாத்துலேயும் கேட்கலாம். அதில் வாசிக்கிற மாதிரி இதில் வாசிச்சா வந்து கச்சேரியோட தரம் கெட்டுவிடும். இந்த முகத்தில் குமிக்கி வாசிக்கிற மாதிரி அது ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய கீர்த்தனை வந்து ரொம்ப சாதாரணமாக சொல்ல ஒரு மாதிரி பண்ணிடுவாங்க. அதனால் அதுக்கு வாசிக்கிறதுக்கு கொஞ்சம் அவள்லாம் இப்போ முருகங்க வாசிக்கல மொத்தம் 4 ஒருபா தான் கச்சேரி வாசிப்பாள், ரொம்ப குறைச்சல வாசிப்பான் அவளை தான் பேர் ஜாஸ்தி இவரை விட. ஏன்னா அந்த வாத்தியம் வந்து அப்படி ஜனங்களை கவர் பண்ணிக்கிறாங்க. அது மாதிரி அவர் வாசிக்கிறாரு. குடும்பத்தில் வந்து அத்தனை பேரும் சங்கீதத்தில் இருக்காங்க. நாளைக்கு முறை பேசுறாங்க, முறை பேசும்போது நாளைக்கு பாடணும்னு சொல்கிறாங்க. அவர் ஃபேமிலி வந்து என்டையர் ஃபேமிலி மியூசிக்கில் இருக்கா. மியூசிக் வந்து 2 ஜெனரேஷன்ஸ் வந்து கேரியர் தான். நல்ல
நம்ம இடத்துல இங்கே வந்து சங்கீதம் நல்லா கேட்குறவா தான் வருவா, சங்கீத ஆசிரியர் தான் வருவா. இது வந்து நீங்கள் இச்சட மாதிரி சும்மா அப்படி லைட்டாக கேட்கலாம் வரமாட்டான். இங்கே இருந்த நல்ல இப்போ இன்றைக்கி எல்லாம் நல்லா நல்ல ஃபஸ்ட் கிளாஸ் கேட்டுங்க எல்லாமே. அந்த மாதிரி எரியா பண்ணால் வந்து இந்த கூட்டத்தில் தாங்கும். அந்த மாதிரி எங்கள் ரசிகர் வந்து அது மாதிரி ஆமாம் நடக்காது. போஸ்ட் வந்து வெங்கடேஷ் கொஞ்ச நாள் பரிசனம் கொடுத்து ஆட்டுக்கு போயிட்டோம். இவ்வளோ காத்தலேருந்து இருந்தோம் சங்கீதத்தில் ஆசை வந்து எதுக்கு சொல்லி இந்த மாதிரி மனுஷாலாம் இருக்கணும். நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. தேங்க்ஸ் டு யூ. சொல்லக்கூடாது அப்படின்னா சொல்லாமல் இருந்தால் இருக்கிறது சொல்லுங்க. எப்படி
Thank you.
நாம